சீரிய வழிகாட்டுதல் படி வெகு விரைவில் திறக்கப்பட இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து கிளாம்பாக்கம் நிலையத்திற்கு வருகின்ற ஆமணி பேருந்துகளை நிறுத்துவதற்குண்டான இடத்தை இன்றைக்கு வெளிவட்டச்சாலை முடிச்சூர் ரோட்டிலே சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பிலே ரூபாய் 29 கோடி செலவிலே ஆமணி பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு நானும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும் அந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்களும் நம்முடைய பல்லாவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் நினைவில் வாழும் கலைஞர் அவர்களுடைய திருப்பெயரை வைத்திருக்கின்ற கருணாநிதி அவர்களும் எங்கள் துறையுடைய MS அன்சுல் மிஸ்ரா அவர்களும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளும் மாவட்டத்துடைய வருவாய் துறை அதிகாரிகளும் இன்றைக்கு இந்த ஆய்விலை மேற்கொண்டோம். இந்த பகுதியினுடைய மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களும் இந்த ஆய்விலை மேற்கொண்டிருக்கின்றோம். அதோடு இல்லாமல் கடந்த 2023-24 ஆண்டிற்குண்டான சட்டமன்றத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த 50 அறிவிப்புகளில் 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த 34 அறிவிப்புகளை அந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய 4 இடங்களை இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். இதோடு சேர்ந்து இதுவரையில் 28 இடங்களை ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த 28 இடங்களில் மேம்பாலங்களுக்கு கீழ் வருகின்ற பகுதிகளை அழகுபடுத்துதல், உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்தல், வகுப்பறைகள் கட்டித்தருதல், திருமண மண்டபங்கள் ஏற்படுத்தி தருதல், அதோடு சலவை கூடங்களை மேம்படுத்தி தருதல், பேருந்து முனையங்களை மேம்படுத்தி தருதல் என்று பல்வேறு வகையான பணிகளை இந்த 34 பணிகளிலே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்வையிடப் போகின்ற பணிகள் சுமார் ரூபாய் 2 கோடி செலவில் முடிச்சூர் சீக்கனான் ஏரியை மேம்படுத்துதல், அதோடு ரூபாய் 1.5 கோடி செலவில் முடிச்சூர் ரங்கநாதபுரம் குளம் மேம்படுத்துதல், நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஈகா அவர்களுடைய இந்த பகுதியில் ரூபாய் 2 கோடியில் பம்பல் ஈஸ்வரி நகரில் பூங்கா மற்றும் மேம்பாட்டுத் தரலை மேம்படுத்துதல், நம்முடைய ஆலந்தூர் தொகுதியில் அருமையண்ணன் தாமோ அன்பரசு அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்ற காலியாக இருக்கின்ற ஒரு இடத்தில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் ஒரு திருமண மண்டபத்தை ஏற்படுத்தி தருதல் ஆகிய பணிகளை இன்றைக்கு மேற்கொள்ள இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்பட்ட இந்த 34 பணிகளையும் 3 மாதத்திற்குள்ளாக இந்த பணிகளை துவக்கிட வேண்டி திட்டமிட்டு தொடர் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றோம். இன்றையோடு 28 பணிகளுக்குண்டான ஆய்வு நடைபெறுகின்றது. மீதம் இருக்கின்ற இந்த 6 இடங்களையும் இந்த மாத இறுதிக்குள்ளாக ஆய்வு செய்து முடித்து அவைகளையும் பணிகளை தொடங்குவதற்குண்டான அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்த கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் தொடர்புடைய நாங்கள் ஏற்கனவே ஜூன் மாதத்திற்குள் திறப்பதாக அறிவித்திருந்தோம். ஏற்கனவே யாரையும் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்த பேருந்து நிலையத்தை அமைப்பதற்குண்டான பணிகளை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற போக்குவரத்தை கணக்கில் கொள்ளாமல் அந்த வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது என்னென்ன எல்லாம் அடிப்படை தேவைகள் என்று ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதையும் கணக்கிடாமல் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான அணுகுசாலைகள், அதேபோல் இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்குண்டான திட்டமிடல் போன்றவற்றைகளை கணக்கிட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாத முடிவிற்குள் இதை துவக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தாலும் பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட பிறகு மக்களுடைய தேவைகள் எவையும் விட்டுவிடாமல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்பாடு செய்வதற்கு ஜூன் மாதத்திற்குள் முடிந்த அளவிற்கு
ஏற்பாடுகளை முடித்து பேருந்து நிலையத்தை திறக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அல்லது ஓரிரு வாரங்கள் தள்ளி போனாலும் ஜூலை மாத இறுதிக்குள்ளாக நிச்சயமாக இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்குண்டான அனைத்து பணிகள் நிறைவு செய்வோம். தொடர்ந்து தினம் தினம் இந்த பணிகளில் முழுமையாக எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினி அபூர்வா அவர்களும் துறையினுடைய MS அன்சுல் மிஸ்ரா அவர்களும் தினந்தோறும் இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி புதிது புதிதாக தேவைப்படுகின்ற கட்டுமான பணிகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக வெகு விரைவில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். ஊடகத்துறை நண்பர்களும் முழுவதுமாக நாங்கள் ஆய்வுக்கு வருகின்ற போதெல்லாம் நீங்களும் உடன் வருகிறீர்கள். சூழ்நிலையை நீங்களும் நன்றாக புரிந்து வைத்திருப்பீர்கள். ஆகவே மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக மக்கள் பயன்பாட்டிற்கு இது அர்ப்பணிக்கப்படும். அடுத்த மாதம் நீங்க தொடங்க போறதுன்னு சொல்றீங்க. ஆமணி பேருந்து நிலையத்தை ஆமணி பேருந்து நிலையத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நாம் இப்போது திறக்கப்பட போவது கிளாம்பாக்கு பேருந்து நிலையம். ஆமணி பேருந்து நிலையத்திற்கும் தேவையான இடம் அதில் இருந்தாலும் காலப்போக்கில் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகின்ற பொழுது ஆமணி பேருந்து நிலையத்திற்கென்று தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து தந்தால் நன்றாக இருக்கும் என்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆமணி பேருந்து நிலையத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். ஆமணி பேருந்து நிலையம் நிருபர் சொன்னது போல் 6 மாத காலம் பிடிக்கும். ஆகவே அதற்கும் இதற்கும் இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது திறப்பப்படுவதால் ஆமணி பேருந்து நிலையத்திற்கு இடம் இல்லாத ஒரு நிலை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. சரியான திட்டமிடல் இல்லாத கடந்த ஆட்சியில் அதுதான் உண்மை. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது வருகின்ற பேருந்துகள் வருகின்ற மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற திட்டமிடல் இல்லாததால் தான் இந்த நிலை. அந்த அனைத்து தேவைகளையும் திட்டமிடல் செய்த பிறகுதான் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதனால் தினந்தோறும் ஒரு 6 மாத காலமாக இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பரசன் அண்ணன் அவர்களும் அந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வரலட்சுமி அவர்களும் தொடர்ந்து இதற்குண்டான பணிகளை ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தி கொண்டிருக்கோம். நீங்களும் பத்திரிகை நிறுவனம் நன்றாக அறிவீர்கள். ஆகவே மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுவதுமாக நிறைவு செய்து இந்த பேருந்தை இயக்குவோம். ஆமணி பேருந்து நிலையம் ஏற்படுத்துவதற்கும் இதற்கும் தொடர்பில்லை. படிப்படியாகத்தான் அந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.